ஊரடங்கு தளர்வு காலகட்டத்தில் மக்கள் கடும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என பிரிட்டன் பிரதமர் போரிஸ் ஜான்சன் தெரிவித்துள்ளார். இங்கிலாந்தில் கடந்த ஆண்டு இறுதியில் உருமாறிய கொரோனா வைரஸ் பரவ தொடங்கியது. இதனால் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகமாக உயர்ந்தது. கொரோனா பரவலை கட்டுப்படுத்துவதற்காக கடந்த சில மாதங்களாக ஊரடங்கு அமலில் இருந்தது. கொரோனா பரவல் குறைந்துள்ளதால் தற்போது இங்கிலாந்தில் ஊரடங்கு படிப்படியாக தளர்த்தப்பட்டு வருகிறது. ஊரடங்கு கட்டுப்பாடுகளில் இருந்து விடுதலை கிடைப்பதாக பிரிட்டன் மக்கள் மகிழ்ச்சியாக இருந்த நேரத்தில் இந்திய வகை உருமாறிய கொரோனா பிரிட்டன் உட்பட பல்வேறு நாடுகளுக்கு பரவிவிட்டது. ஏற்கனவே இந்தியா உருமாறிய கொரோனா குறித்து பிரிட்டன் பிரதமர் போரிஸ் ஜான்சன் எச்சரித்துள்ளார். இந்நிலையில் ஊரடங்கு தளர்த்தப்பட்டாலும் மக்கள் முடிந்த அளவுக்கு வீட்டிலிருந்து கடும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என போரிஸ் ஜான்சன் வலியுறுத்தியுள்ளார். மே முதல் வாரத்தில் ஜெருசலேமில் தொடங்கி இஸ்ரேல் பாலஸ்தீனர்களுக்கு இடையிலான மோதல் தற்பொழுது விஸ்வரூபம் எடுத்துள்ளது. ஜெருசலேமில் உள்ள அல் அக்ஷா மசூதியில் இஸ்லாமியர்கள் ரம்ஜான் மாத தொழுகையை நடத்தும் போது உள்ளே புகுந்த இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் நடத்தியது. அத்தோடு ஜெருசலேம் கிழக்கு பகுதியில் இஸ்ரேல் கடந்த சில வாரங்களாக பல லட்சம் யூதர்களை குடியமர்த்தி அங்கிருந்து பலஸ்தீன மக்களை வெளியேற்றுவதில் மும்முரம் காட்டியது. இதுவே தற்போது இஸ்ரேல் பாலஸ்தீனருக்கு இடையிலான மோதல் விஸ்வரூபம் எடுக்க காரணம். இதுவரை நடத்தப்பட்ட தாக்குதலில் 58,000 பலஸ்தீன மக்கள் இடம்பெயர்ந்துள்ளனர். காசாவில் மக்கள் இருக்கும் இடங்களில் இஸ்ரேல் தாக்குவதால் சொந்த நாட்டுக்குள்ளேயே அகதிகளாக ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு பலஸ்தீன மக்கள் இடம்பெயர்ந்து வருகின்றார்கள். இவர்களுக்காக பல்வேறு பள்ளிகளில் ஐநா சார்பாக அகதிகள் முகாம்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. தமிழகத்தில் கொரோனா வைரஸ் உச்சம் தொடும் தேதி குறித்து முக்கிய தகவல் வெளியாகியுள்ளது. இதன் மூலம் கொரோனா எப்போது உச்சம் தொடும், பாதிப்புகள் எப்போது குறையும் என கணித ரீதியாக சில தகவல்களை பெறலாம். இந்த மாதிரி அடிப்படையில் தமிழ்நாடு, அசாம், பஞ்சாப் ஆகிய மாநிலங்கள் இரண்டாவது அலையின் உச்சத்தை இன்னும் தொடவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் டெல்லி, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், குஜராத், மத்திய பிரதேஷ் ஆகிய மாநிலங்களில் உச்சம் தொட்டு பாதிப்புகள் குறையும் நிலை வந்திருப்பதாக கூறப்பட்டுள்ளது. இதனை உறுதி செய்யும் விதமாக மத்திய சுகாதாரத்துறை நேற்று வெளியிட்டுள்ள தகவலின்படி மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், டெல்லி, பீகார், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர் ஆகிய மாநிலங்களில் கோவிட்-19 பாதிப்புகள் குறைந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேபாள நாட்டின் பொகாரா பகுதியின் கிழக்கே 35 கிலோமீட்டர் தொலைவில் ஏற்பட்ட திடீர் நிலநடுக்கத்தால் அங்கு பதற்றம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 5.3 ஆக பதிவாகியுள்ளது. இத்தகவலை தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது.